தமிழ்நாடே ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறது. இதோ தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய திரு கமல்ஹாசன் அவர்கள் சென்னை எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அவருடைய வாக்குச்சாவடிக்கு அவருடைய வாக்கை செலுத்த வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்க்கின்றோம். இன்று காலை முதலே எல்லா பிரபலங்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் காலையில் எழுந்த உடனே முதல்ல கடமையை செஞ்சுட்டு அப்புறம்தான் அடுத்த வேலைன்னு சொல்லி அதிகாலையில் சென்று அனைவரும் ஓட்டளித்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஓட்டு போட்டுட்டேன், நீங்களும் ஓட்டு போடுங்க, அனைவரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் ஆரம்பித்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் யாருக்கு போடுறீங்களோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அந்த வகையில் திரு கமல்ஹாசன் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நடிகர் திரு கமல்ஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய வாக்கை எல்டாம் சாலை சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வாக்குச்சாவடியில் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் அங்கே இருக்கிறாரு. ரமேஷ், அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை விரிவாக பேசுங்க. வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றுவதற்காக வந்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய எல்டாம் சாலை சென்னை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உட்பட்ட வாக்குச்சாவடியில் அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்து வருகிறார். முதலாவதாக வாக்குச்சாவடி வந்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஒரு 10 நிமிடம் வரிசையில் காத்திருந்தார். தொடர்ந்து வரிசையில் காத்திருந்து அதற்கு பின்னர் தன்னுடைய வாக்கை செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் எல்லாருமே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் அரசியல் கட்சி தலைவராகவும் ஒரு நடிகராகவும் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் தன்னுடைய வாக்கு இப்போது பதிவு செய்திருக்கிறார் என்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.